வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் எல்லாரும் வரவேற்கிறோம் அற்புத ஊழியத்தின் சார்பாக இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அது மட்டுமல்ல On behalf of Miracle Ministry and the entire team here, we all wish you all a blessed, a prosperous, and a happy New Year. Ethana per in Malavila Sandoshama irukkeenga. Kai uyarthalama. Avladana. Iniki New Year nga. Kai uyarthunga. Ethana per Sandoshama irukkeenga. Amen. Inda 2021 aam aandu pona varsham pisasu nammala enna enamo panni namba ellariyum saavadikkanum nanachan illaya. புது புது வைரஸ் புது புது வியாதிகள் பலவீனங்கள் கஷ்டம் துன்பம் துயரம் கண்ணீர் ஆனா என்னாச்சு சாத்தானோட தலைய நம்ப நசுக்கிட்டோம் ஆமென் கர்த்தருக்கு ஒரு கரகோஷம் கொடுத்துடலாமா ஆமென் சோ நம்ம இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம் நம்ம இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கோம் blessing centerக்கு வந்திருக்கோம் இந்த இடத்தை விட்டு போகும்போது நாம என்னத்தை எடுத்துட்டு போக போறோம் ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போறோம் ஆமென் எத்தனை பேர் அதை நம்புறீங்க ஆமென் ஆமென் சோ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா ஏன் தெரியுமா இருக்கணும் நேத்து ராத்திரி 12 மணிக்கு எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம நம்பி இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம கடைபிடிக்கும் போது கர்த்தர் நமக்காக பெரிய அதிசயம் செய்கிறவரா இருக்கிறார் ஆமென் சோ இப்ப கூட நம்ம எல்லாரும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி we invite pastor John Streetheren to do the opening prayer pastor John Streetheren is a pastor of Alpha Omega Church எங்களை நேசிக்கிற அன்பான தகப்பனே நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய அன்பு இரக்கம் வல்லமை எங்கள் நடுவில் எப்பொழுதும் உண்டு ராஜா அப்பா மிரக்கல் மினிஸ்ட்ரி மூலமாக தேவன் செய்து வருகிற மகத்தான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே 40-50 வருடங்களாக தேவன் கிரியை செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இதனுடைய ஃபவுண்டர் அருமையான அண்ணன் ஜான் சாலமனை நினைக்காமல் இருக்கவே முடியாது ராஜா அவர் மூலமாய் தொடப்பட்ட ஆயிரம் ஆயிரமான ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம் நன்றி சொல்லவே இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் கர்த்தாவே அது மாத்திரமல்ல நீர் தொடர்ந்து நீர் கிரியை செய்கிறீர் என்று கர்த்தாவே நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே ஊழியங்கள் ஊழியக்காரர்கள் வந்து போய்கொண்டே இருப்பார்கள் ஆனால் கர்த்தரோ என்றென்றும் ஜீவிக்கிறவராக ஆளுகை செய்கிறவராக நீர் இருக்கிறீர் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே தொடர்ந்து இடைப்படும் மிகுதியான நேரத்திலே உம்முடைய வார்த்தை வேண்டும் அருமை சகோதரி சாந்தி சாலமனை பயன்படுத்தும் அருமையான குயரை பயன்படுத்தும் நாங்கள் அத்தனை பேரும் இணைந்து உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் உமக்கே மகிமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் அடுத்தபடியாக நாம் ஒரு சில அழகான பாடல்களை கேட்க போறோம் பை மிரக்கிள் மினிஸ்ட்ரி குயர் எவ்வளவு அழகா பின்னாடி இருக்காங்க பாருங்க அவங்களுக்காக ஒரு கரதோஷத்தை கொடுத்துருங்க இப்பொழுது அவங்க ஒரு சில அழகான பாடல்களை பாடும்போது நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம் சில பேர் பாடும்போது அழுக வரும் சில பேர் பாடும்போது சிரிப்பு வரும் சில பேர் பாடும்போது கண்ணு மூடி கேட்கணும்னு விரும்புறோம் ஆனா எங்க அம்மா பாடும்போது அபிஷேகம் மட்டும்தான் வரும் ஆமென் எத்தனை பேர் அது உணர்ந்திருக்கீங்க ஆமென் ஆமென் இங்க நான் பெருமை பாடுறதுக்காக வரல நான் என்ன சொல்றேன்னா என்ன கடவுள் வந்து எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கங்களோ நாங்க அதை உங்ககிட்ட சொல்றோம் அதே போல ஜாஷுவா பைபிள்ல போட்டுருக்கு பவுலும் சீலாவும் ஜெயில இருந்தாங்களாம் அந்த கைது 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 செஞ்சிருந்த நேரத்துல அவங்க கடவுள துதிச்சாங்களாம் சோ அவங்க ரெண்டு பேருமே ஒரு கைதிகளுக்கு சிறைச்சாலையில இருக்கும்போதே கடவுள துதிக்கறாங்களாம் அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு துதிக்கணும் இல்லையா ராமா பகல் நம்ம கடவுளுக்கு நன்றி சொன்னாலும் பத்தாது சோ இன்னைக்கு நம்மளுக்கு கடவுள் எல்லாமே தந்திருக்காரு என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை தூக்கி போட்டுருங்க இன்னைக்கு நம்ம வந்தது கடவுளை துதிக்க சோ நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவரோட சுத்த கிருபை சோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் இவங்க எல்லாம் பாடும்போது சேர்ந்து கை தட்டி கர்த்தரை ஆராதிக்க போறோம் ஆமென் ஆமென் ஓவர் டு மாம் பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த மாலை வேளையில உங்கள் யாவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு முக்கியமாக இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் இந்த இடத்துக்கு இந்த நல்ல நாளிலும் இந்த ஆண்டின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதுதான் மிகுந்த மகிழ்ச்சி எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டின் முதல் நாளிலே காலை முதல் கொண்டு இந்த நேரம் வரைக்கும் தேவ பிரசன்னத்திலேயே நாம் இருந்துட்டு இருக்கிறோம் அதுதான் எல்லாவற்றை விட மேன்மையான ஒரு காரியமா இருக்கிறது நல்லா கவனிங்க 5 மில்லியன் ஜனங்க உலகம் முழுசுல செத்து போயிருக்காங்க இந்த கொரோனா வைரஸ் டைம்ல இந்த பேண்டமிக் டைம்ல 2 வருடங்கள்ல 5 மில்லியன் ஜனங்க செத்துருக்காங்க 5 மில்லியனை கடவுள் தூக்கிட்டு உங்களையும் என்னையும் இன்னைக்கு உயிரோட கூட வச்சிருக்கிறாருன்னா எத்தனை அன்பு எத்தனை கிருபை எத்தனை பெரிய தயவு ஹல்லேலூயா நம்ம அழிஞ்சிருவோம் நம்ம ஒண்ணலாம போய்டுவோம் நம்ம நாசமாயிடுவோம்
இவங்க அடுத்த வருடம் இருக்க மாட்டாங்கன்னு கங்கணம் கட்டன அத்தனை பேருக்கு முன்னால கர்த்தர் உங்களை ஜீவனோடு கொண்டு நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டலாமே. மனுஷனுக்காக இங்க கைகளை தட்ட வேண்டாம். ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்த இங்க வரவே இல்லை. கர்த்தரை மட்டுமே நாம் மேன்மைப்படுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சில குதிரைகளை குறித்து சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் நாம் நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. எனவே இப்பொழுது ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி எழுக்கும் அன்பின் ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. மனுஷரை தம்முடைய அன்பினாலே கட்டி இழுக்கும் தேவன். அவருடைய அன்பு பெரியதா இருக்கிறது. எனவே இந்த பாடலை எங்களோடு கூட சேர்ந்து இப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன் என்கிற அந்த பாடலை நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர். உற்சாகமாய் சேர்ந்து பாடும். மனுஷனை கட்டி இழுக்கும் மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே.
Everything, oh Lord. Hallelujah. How many of you say that He is my everything? He is your everything. Hallelujah. He is our everything. நமக்கு எல்லாமாய் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எனவே இந்த ஆங்கில பாடலை எங்களோடு கூட சேர்ந்து பாடும்படி உங்கள் அன்போடு கூட கேட்கிறேன். You are my portion. You are my Lord. My inheritance and my reward. Everybody clap your hands. My soul is satisfied. You are my portion. You are my Lord. My inheritance and my reward. You are my need and you are my love. You're my everything, oh Lord. Yes, you're my everything, oh Lord. Yes, you've given me everything that I need according to your riches in Christ. Yes, you are the prize and you are my desire, and your love is the best thing that ever happened in my life. You are my portion, you are my Lord, my inheritance and my reward. My inheritance and my
glory, the sun, moon, and stars give you praise. Yes, you are the great and mighty God. Forever your kingdom will reign. Will reign. Let the sanctuary be filled with your glory. We lift the voices up and pray. Everybody sing with us, everybody. Be filled with your glory. Each instrument reads. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த நாளுக்குரிய கிருபை கர்த்தர் நமக்கு அளவில்லாமல் கொடுத்துருக்கிறபடினாலே இந்த பாடலை நாம் எல்லோருமாக சேர்ந்து புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே என்று சொல்லி பாட போகிறோம். அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. எல்லாரும் பாடலாமா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து
சொல்லுமா என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே இது பிறகும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே மறுபடியும் புது கிருபை புது கிருபைகள் என்னை நடத்தி செல்பவரே என்ன பாடுங்க மறுபடியும் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே செய்கிற தேவன் எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறேன் என் நாமத்தை உயர்த்துகிறோம் என்று பாடுவோம் நேர் வழியா என்னை நடத்தி பாதையில் என்னை காத்தி எல்லாரும் சொல்லுங்க நேர் வழியா என்னை நடத்தி காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ என்னை இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே சறுக்கின வேளையில் மதராத கரம் நீட்டி தாங்கினீர் பாரமெல்லாம் நீக்கினீர் என்னை பாடி மகிழ செய்த தேவனே நாளிலும் எங்களை பாடி மகிழ செய்ய வைக்கிறீரே இந்த நாமத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்லி பாடுவோம் பாதங்கள் சறுக்கின வேளையில் மதராத கரம் நீட்டி தாங்கினீர் பாதங்கள் சறுக்கின வேளையில் பதராத கரம் நீட்டி தாங்கி பாரம் எல்லாம் நீக்கி நீ என்னை பாடி மகிழ வைத்தீ பாரம் எல்லாம் நீக்கி நீ என்னை பாடி மகிழ வைத்தீ என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே இதை விடவும் ஒரு கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே என்னை இயேசுவே உம்மை சொந்தமாக இதை விட பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு என்ன இருக்க முடியும் இதை விட பெரிய பாக்கியம் உங்களுக்கு என்ன இருக்க முடியும் இயேசுவை நம்முடைய தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் தெய்வமாய் கொண்ட ஜன பாக்கியம் உள்ளது எல்லாரும் வந்து சேர்ந்து என் இயேசுவே என்று சொல்லுங்க என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டேன் சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே
இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. ஆழமான ஆழியில் ஆழமான பாடலை எல்லோரும் கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி எல்லோருமாக சேர்ந்து உற்சாகமாய் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இயேசுவின் அன்புக்கு ஈடாக ஒன்றுமே இருக்க முடியாது. எவ்வளோ மனுஷ அன்பு உங்களுக்கு கிடைத்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மனுஷனுடைய அன்பு நம்மளை விட்டு விலகி போயிடும். கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, கடைசி வெறுப்பே இருப்பேன்னு சொல்லுவாங்க, உங்களை நேசிப்பேன்னு சொல்லுவாங்க, உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சொன்ன அவங்க தான் முதல் ஆளாக இருப்பாங்க நம்மளை விட்டு போகிறதுக்கு. ஆனால் நம்மை விட்டு விலகாத ஒரு தேவன், உன்னை கைவிடாத ஒரு தேவன், அந்த அகாப்பே அன்பு இன்றைக்கு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே அந்த ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, இயேசுவின் அன்பை போல ஒரு அன்பு இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை சொல்ல முடியும், அவர் அன்பு மட்டும்தான் எனக்கு நிரந்தரமானது, பர்மனன்ட் லவ்ங்க. ஹல்லேலூயா. நிரந்தர அன்பை கொடுக்கிற அந்த தேவனை எல்லோரும் பாடி சந்தோஷமாக இந்த பாடலை பாடுவோம். ஆழமான அழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான அழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. எல்லாரும் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பை பாடுவோம். குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, புறமே தள்ளாத அன்பு,
மகிழ்ச்சி இருக்கு ஆண்டவரே, வேற எங்க போனாலும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி இந்த பாடலை எங்களோட கூட சேர்ந்து பாடுங்க. Prasanam en magichi verengu pove idilum inbam pedinan kattave nirendan manam magichi un samuham perinbame kattave samuham perimbame naan ilai paarum idam aduve kavalai neenginalum kaani kooruve thuyare ummai naan thoodi theeduve en thunai nee en தாவே என் தாகம் தீர்க்கும் நாரி
செல்வம் நீ என் தந்தை நீ உம்மை போல கடந்த வருடம் 2021 நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமாக போயிருக்கலாம். ஆனால் 2022 இட்ஸ் கோன் பி எ இயர் ஆஃப் பிளெஸிங். இட்ஸ் கோன் பி எ ப்ராஸ்பரஸ் இயர். இஸ்ன்ட் இட் தமரா? எஸ், வெரி ட்ரூ. ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். சில பேருக்கு கண்ணீராக இருந்திருக்கலாம், சில பேருக்கு துக்கம் வந்திருக்கலாம், சில பேர் நிறைய பேர் இறந்துருக்கலாம். ஆனால் போன வருஷம் எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க, நேற்று கூட இறந்துருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கணும்னா அது ஏசப்பாவோட சுத்தக்கிறவை இல்லையா? Now we have Pastor Caleb here in our midst today. Pastor of Blessing Worship Center. I invite now Pastor Caleb to the stage to bless the year 2022 with Amen. A word of prayer. Armiyana enanba akka Shanti Solomon avargal idai ennodu kuda inda kootrathu kutu sonna bodu enakku appadi oru magalchi naan chennen எழுப்புதலுக்கு ஒரு ஆரம்ப வித்தாக இன்றைக்கு நடக்கிறதான இந்த கூட்டத்தை கர்த்தர் நிலைப்படுத்த போகிறார். ஆக எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று we are just going to stand and we are going to pray. நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வருடத்தின் முதல் நாளில் இருந்து ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, புதிய கிருபைகள் மாத்திரமல்ல, புதிய பாதைகள் மாத்திரமல்ல, புதிய நன்மைகள் மாத்திரமல்ல, இந்த ஆண்டு துவக்கமே இந்த பரிசுத்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்குள்ளே அந்த எழுப்புதல் அக்கினியை நாளைக்கு அல்ல இன்னைக்கு ராத்திரி கத்தர் போட போகிறார். எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, தகப்பனே, அற்புத ஊழியத்தினுடைய வாக்குத்தத்தை ஆண்டவரே, சிறப்பு கூட்டத்தை ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம் ஐயா. இந்த கூட்டங்களுக்கு எத்தனை மாதங்களாய் உங்களுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு கூட அவர்கள் ஜெபித்து கொண்டு வந்தார்கள் ஐயா. கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த நாளை ஆண்டவரே நீ விசேஷப்படுத்தி இருக்கிறப்பா, விசேஷப்படுத்தி உம்முடைய விசேஷங்களை பெற்றுக்கொள்ளும்படி விசேஷமானவர்களை இன்றைக்கு நீ எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிற கிருபைக்காய் உமக்குடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. 2020-21 ரெண்டு ஆண்டுகள் கண்ணீரின் பள்ளத்தாக்கு நாங்கள் கடந்து போனோம். எத்தனை இழப்புகள், எத்தனை கண்ணீர், எத்தனை வேதனைகள். ஆனால் நீ துன்பத்தை கண்ட வருடத்துக்கு சரியாய் உன்னை மகிழ பண்ணுவேன் என்ற அந்த வார்த்தை நிறைவேறுகிற ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டை நீ மாற்றி தரப்போகிற கிருபைக்காக சோத்திரம் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய கண்ணீர், எங்களுடைய பாடுகள், எங்கள் வேதனைகள் எல்லாம் மறந்து ஆண்டவரே இந்த புதிய ஆண்டு தகப்பனை சோத்திருக்கிறோம். நாங்கள் அதிகமாய் நேசிக்கிற அற்புத ஊழியத்தினுடைய ஸ்தாபகராய் இருக்கிற காலஞ்சென்று ஆண்டவரே
Dr. John Solomon அவர்களுடைய தரிசனங்கள் நிறைவேறுகிற ஆண்டாக அவருக்கு தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுகிற ஆண்டாக அவரை கொண்டு அவருடைய ஊழியத்தை கொண்டு என்னென்னலாம் கர்த்தர் செய்ய தீர்மானித்தரோ அவைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறுகிற ஒரு ஆண்டா. இந்த ஆண்டை நீ மாற்றி கொடுக்க போகிற கிருபைக்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. அதனுடைய ஆரம்பம் ஆண்டவரே, ஆண்டவரே கிபி கிமு என்று சொல்லி எப்படி ரெண்டாய் பிரிந்ததோ அதே போல் இந்த அற்புத ஊழியத்தினுடைய பகுதி ரெண்டாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது ஐயா. ஆண்டவரே டாக்டர் ஜான் சாலமோனுக்கு முன்பதாக அவருக்கு பின்பாக இயேசுலோ ஆண்டவரே முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அது எப்படி விசேஷத்துதான் இருந்ததோ அதே போல் இந்த அற்புத ஊழியம் இதுவரையிலும் நடந்ததை காட்டிலும் இனி வரப்போகிற நாட்களிலே ஆயிரம் 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 மடங்கு அதிக வல்லமையோடு கூட அதிக கிருபைகளோடு கூட ஆண்டவர் ஆயிரங்களுக்கு அல்ல லட்சங்களுக்கு இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நிறுத்த போகிற கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலோ இந்த முதல் நாளிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே அத்தரசனமான தேவனுடைய கரம் ஒவ்வொருவரும் மேலும் இறங்கி வருவதாக பெரியவர்கள் முதல் கொண்டு சிறியவர்கள் வரையிலும் எல்லாரும் மேலும் உம்முடைய கரம் இறங்குவதாக இந்த வருடம் அவருடைய மன விருப்பங்கள் நிறைவேறுகிற வருடமாய் கர்த்தர் மாற்றி தருவீராக. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கிற ஆண்டாய் அவர்களுக்கு மாற்றி தருவீராக. அவருடைய கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாறுகிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றி தருவீராக. ஆண்டவரை இதுவரையில் கண்டிராத அநேக புதிய பாதைகளே ஆசீர்வாதத்தின் பாதை, அபிஷேகத்தின் பாதை, கிருபைகள் பாதை, நன்மைகள் நிறைந்த பாதை, தேவ பிரசனம் நிறைந்த பாதையில் இன்றைக்கு இந்த கூட்டம் முடிகிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் எங்கள் மத்தியில் இறங்கி வர போகிறது ஆண்டவரே. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை எடுத்துட்டு போகும்போது ஒருவர் வெறுமையாய் போக போகுதில்லை, நிறைவான ஆசீர்வாதங்களோடு அவர்களை அனுப்புவீராக. நீர் மகிமை போடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நமக்காக அடுத்ததாக நம்ம மத்தியில ஒரு முக்கியமான பர்சன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய சிங்கர். வந்து அவர் பாடாமல் நாங்கள் வந்து மிரக்கல் மினிஸ்ட்ரியில் எந்த மீட்டிங்குமே நடத்த மாட்டோம். அவரோட குரல் துணிக்காமல் இருக்காது. ஆனால் நீங்கள் எல்லாரும் சத்தமாக கைத்தட்டினா மட்டும்தான் அவர் மேலே வருவார். எல்லாரும் சத்தமாக கைத்தட்டும். ஐ இன்வைட் மை பிலவர்ட் பிரதர் மை லிட்டில் குட்டி செல்லம் ஜெயரஸ் ஆன் ஸ்டேஜ். சன் ஆஃப் சாமுவேல் ஜே சாலமன், அ கிரேட் மியூசிக் டைரக்டர் அண்ட் அ சிங்கர் அண்ட் அ பாஸ்டர். எங்கள் வீட்டு குட்டி சூப்பர் ஸ்டார். ஸோ இவரை பார்த்து குட்டியாக இருக்காருன்னு வந்து நீங்கள் வந்து இவர் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. எங்கள் அங்கிள் சாமுவேல் சாலமனுக்குள்ளே இருந்த அபிஷேகம் அதே அபிஷேகம் இவருக்குள்ளே இருக்குது. ஸோ இவர் பாடும் போது ஒரே ஃபயர் தான். அவர் இறங்கினாலும் ஃபுல்லாக ஃபயரில் தான் இறங்குவார். ஸோ இப்போ நம்மளுக்காக ஒரு பாடலை பாட போகிறாரு. அந்த பாடலை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். Supernatural and it is supernatural and it
இன்னொரு தடவை அவர்காக நம்ம ஒரு கரகோஷம் கொடுத்துறலாமா இந்த சின்ன வயசுல இவ்ளோ கடவுளுக்காக தைரியமா பாடுற ஒரு குழந்தை பாத்திருக்கீங்களா இன்னொரு தடவை அவர்காக உற்சாகமா thank you jeres இப்ப கூட நம்ம கடவுளுக்காக காணிக்கை எடுக்கப்படும் ஜாஷ்வா அதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்ல விரும்பறதை கேளு ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருக்கார் சர்ச்சுனா பாஸ்டர் இருக்க தானே செய்வார் சாரி மறந்துட்டேன் ஸோ சர்ச்சு பாஸ்டருக்கு ஒரு மூணு பிலீவர்ஸ் இருக்காங்க ஸோ மூணு ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ்டர் கிட்ட வந்து பாஸ்டர் எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் 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 வேணும்னு கேட்குறாங்க பாஸ்டருக்கு என்ன பண்ணுறேன் தெரில பாஸ்டர் சொல்கிறார் வரும் நீங்கள் ஜோம் பண்ணுங்க வரும் ஸோ பாஸ்டரும் என்ன பண்ணுறாரு எல்லோரும் கை கூப்பி ப்ரேயர் பண்ணுறாங்க ஆசீர்வாதத்துக்காக திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுது கடவுள் ஆசீர்வாதத்தை கொட்டிடுறாரு மூணு பேருக்குமே இப்போ இந்த மூணு பேர் ஒரு ஓரமாக போய் கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு இப்போது அவருக்கு ஒரு பங்கு நம்மளுக்கு கொடுக்கணும் இவங்க போய் பாஸ்டர் கிட்ட கேட்குறாங்க பாஸ்டர் கடவுளுக்காக நாங்கள் ஒரு பங்கு கொடுக்கணும்னு பாஸ்டர் சொல்கிறாரு நீங்கள் எனக்கு கொடுக்கலன்னா பரவாயில்ல யாருக்காவது வேறு யாருக்காவது நீங்கள் ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க ஆனால் கண்டிப்பாக கடவுளுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் சரி இந்த மூணு பேரும் ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்டே இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதில் ஒருத்தருக்கு இப்போ ஒரு ஐடியா தோணுது ஆசீர்வாதத்தெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டார் எடுத்துகிட்டு சொல்கிறாரு நான் இந்த ஆசீர்வாதத்தை அப்படியே தூக்கி போடுறேன் எவ்வளோ பணம்லாம் இந்த சைடு வலது பக்கம் விழுதோ அதெல்லாம் எனக்கு எவ்வளோ பணம்லாம் இடது பக்கம் விழுதோ அதெல்லாம் வந்து எனக்கு இல்லைப்பா கடவுளுக்கு ஓகேயா எனக்கு எங்கே கொடுக்குறாங்க அதை விடு பரவாயில்ல ஸோ ரெண்டாவது ஆள் இப்போ வர்றாரு ஸோ இந்த ரெண்டாவது ஆள் என்ன பண்ணுறாருன்னா இவன் என்னடா புதுசாக யோசிக்கிறான் நான் இன்னொரு விதத்தில் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு சுவாமனை சுற்றி ஒரு வட்டத்தை போடுறான் வட்டத்தை போட்டுட்டு இந்த பணத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு சொல்கிறான் எந்த பணம்லாம் இந்த வட்டத்துக்குள்ளே போதோ அதெல்லாம் எனக்கு இந்த வட்டத்துக்கு வெளியில் இதெல்லாம் விழுதோ அதெல்லாம் ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லிடுறான் மூணாவதாக ஒருத்தர் வர்றார் இவங்க எல்லாரையும் பார்க்குறாரு நீங்கள் என்னடா சொல்கிறது நான் வரேன்டா புதுசான்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி குத்துட்டு வேறு லெவலில் சொல்கிறாரு நான் எல்லாத்தையும் தூக்கி போடுறேன் எதெல்லாம் தூக்கி போட்டு கீழே விழுதோ அதெல்லாம் எனக்கு ஆண்டர் வேணும்னா பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டோம் அப்படின்றார் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா நம்ம நிறைய வேளையில் ஆசீர்வாதத்தை கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் கடவுளுக்கு கொடுக்குற பங்கை மறந்துடுறோம் ஆசீர்வாதத்தோட முக்கியமான கீ தான் கடவுளுக்கு நம்ம கொடுக்குற பங்கு ஸோ நம்ம எப்போவுமே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்ச உடனே கடவுளுக்கு நம்ம ஒரு பங்கு கொடுக்கறது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதனால தான் கடவுளோட வேதம் சொல்லுது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஸோ இன்னைக்கு நம்ம கடவுளுக்காக கொடுக்க போகிறோம் ஒருவேளை இங்கே நிறைய பேர் நான் இது வரைக்கும் இந்த இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பார்க்கல அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் பிளெஸ்ஸிங் சென்டருக்கு வந்துட்டீங்க பிளெஸ்ஸிங் இல்லாமல் போகவே முடியாது ஆமென் ஸோ இப்போ கூட நம்ம கடவுளுக்காக உற்சாகமாக அது கொஞ்சமோ நிறையோ ஏதோ உங்கள் கையில் இருக்கிறத நீங்கள் ஜோம் பண்ணிட்டு கடவுளுக்காக கொடுங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது கூட ஒவ்வொரு அம்மா வந்ததா ரட்சிப்பும் வந்ததே ரட்சக வந்ததா ரட்சிப்பும் வந்ததே மன்னிப்பும் கிடைத்ததே மறுவாழ்வும் கிடைத்ததே மன்னிப்பும் கிடைத்ததே மறுவாழ்வு ஸ்தம்பமா
செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மெய்ப்பனாய் முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மெய்ப்பனாய் இம்மானுவே தேவன் நம்மோடே இம்மானுவே தேவன் நம்மோடே இம்மானுவே தேவன் நம்மோடே ஆறுகள் நான் கடக்கையில் அக்கினியில் நான் நடக்கையில் வேலை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே வேலை என்றும் காக்க நேசர் என்னோடே மெசேஜுக்காகவும் ஆசீர்வதிக்கும்படி ஐயா அண்ணாச்சி விஜி செல்வராஜை மேடைக்கு அழைக்கிறேன் செல்வராஜ் அங்கிள் வி இன்வைட் யூ ஆன் ஸ்டேஜ் அன்பின் பிதாவே ஆண்டவரே ஆவியானவரே நன்றி அப்பா இப்பொழுதும் வாக்குத்தத்த செய்தி இப்பொழுது தரப்பட போகின்றது கர்த்தாவே செய்தியாளருக்குள்ளாக நீர் இருந்து நீர் பேசும் அப்பா மாம்சத்தில் ஒரு வார்த்தையும் வந்து விடாதபடி நீர் பேசும் வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த வார்த்தை இந்த ஆண்டு முழுவதையும் இந்த ஆண்டு முழுவதிலும் மிக சிறப்பாக ஒவ்வொருவரையும்
தகப்பனே உயர்வாக நடத்தக்கூடிய வார்த்தைகளாக அந்த வார்த்தைகள் வெளிப்பட போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. அன்பு சகோதரி சாந்தி சாலமோன் அவர்களையும் குடும்பத்தையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் சிவ நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். And then now we're going to go to the important session, worship. Aaradhana panna pora aandavara worship nu solumbodhu aandavar nammala edhukku padachaar indha ulagathula aaradhikkaradhukku dhaan endha vidhathula avar aaradhikka mudiyumo namm ellarume aaradhikkanum. Aaradhana nu solumbodhu enakku onnu nyabam varudhu, namma indha ulaga prakaramana padathala paakumbodhu oru kaadhalargal eppadi vandhu avangaloda kaadhala vandhu therivikkiranga na paadalgal mooliyama dhaan therivikkiranga. Isn't it right? Romba romba mukkiyam பாடல்கள் மூலமா தெரிவிக்கிறதுனால. சோ அவங்கள எப்படி எப்படிலாம் வர்ணிக்க முடியுமோ அப்படிலாம் வர்ணிக்கிறாங்க. ஆறு எட்டு பாடல்கள். சோ ஒரு உலக மனுஷனுக்கே அப்படி பாடும் போது நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி நம்மளோட பாவத்தை எல்லாம் கழுவின ஆண்டவருக்காக நம்ம எப்படி எல்லாம் பாடி ஆராதிக்கணும். ஆமா, உண்மையாலுமே. சோ இந்த உலகத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்னென்னமோ விவரிக்கிறாங்க. ஒரு பொண்ணு எடுத்தா மானே தேனே பொன்மானே, ஒரு பையனை எடுத்தா அவன் அழகா இருக்கு, அவன் கண் அப்படி இருக்கு, அவன் விழிகள் அப்படி இருக்கு. ஆனா மகா பெரிய இயேசு, இயேசு கிறிஸ்து பூர்ணமான அழகு, நித்திய அழகு, சமாதான பிரபு நமக்காய் இந்த பூலோகத்தில் வந்து நமக்காய் மரித்து திரும்பி உயிரோட கூட எழுந்த தேவனை நம்ம சேவிக்கிறோம். இப்பொழுதுக்குள்ள நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கடவுளை ஆராதிக்க போறோம். தம் உங்க எல்லாரையும் மறந்து எல்லா எல்லா பிரச்சனையும் கவலை எல்லா துன்பம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கடவுள் வந்து இப்ப நம்ம ஆராதிக்க போறோம். ஐ கால் அப்பான் மை மதர் டு லீட் அஸ் இன் வர்ஷிப். என்னுடைய தாயார் சகோதரி சாந்தி சோலமன் அவர்கள் உங்களுக்காக ஒரு சிறப்பான ஒரு 2022 ஆண்டினுடைய வாக்குத்தத்த செய்தியை தேவன் கொடுத்து ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிறார்கள். எனவே வார்த்தைக்கு தேவன் தமது எல்லா பிரஸ்தாவங்களை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார். எனவே அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் வாஞ்சியோடு கூட இருக்கிறோம். எனவே நம்முடைய வார்த்தையை கேட்பதன் முன்பாக நாம் தேவனை ஆராதனை செய்ய போகிறோம். எல்லோருமாக கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இவ்வளவு நேரமாய் துதி பாடல்களை பாடினோம். Of course we felt his presence and now we are going to feel his anointing. ரொம்ப வித்தியாசம் இருக்கு தேவனுடைய பிரசன்னத்துக்கும் தேவனுடைய அபிஷேகத்துக்கும். அந்த அபிஷேகம் உங்க மேல வரும்போது நம்ம நம்மளாவே இருக்க முடியாது, நம்மை மறந்து போவோம். நமக்குள்ள ஏதோ ஒன்று பரலோகத்தை விட்டு நம்மிலிருந்து இறங்குகிறது. அந்த அபிஷேகம் நம் தலையை வந்து மூடும் போது, நம் சரீரம் எல்லாம் இறங்கும் போது, அவருடைய வல்லமை புறப்படும் போது நம்மை நாம் மறக்கிறோம். நம்முடைய போராட்டங்களை மறக்கிறோம், நம்முடைய வியாதிகளை மறக்கிறோம், நம்முடைய வேதனைகளை மறக்கிறோம், நம்முடைய கண்ணீர்களை மறக்கிறோம். இப்போதும் கூட நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கொஞ்ச நேரம் தூக்கி போட்டு 5 நிமிடம் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை நாம் அடிக்கடி பாடுவோம், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு, அவருக்கு நன்றி செலுத்தாம நம்மளால இருக்க முடியாதுங்க, நன்றி செலுத்தாம இருக்கவே முடியாது. Oh we have thousands of reasons to give thanks unto the Lord for he has done great things for us. Hallelujah. Hallelujah. நமக்காக பெரிய காரியங்களை செய்த தேவனுக்கு எல்லோருமாக கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்த போகிறோம், நன்றி செலுத்த போகிறோம். இன்றைக்கு இந்த மாலை வேளை நீங்க நன்றி செலுத்துகிற நேரத்துல இப்பவே நீங்க ஆண்டவர் உங்களுக்காக 2022 ஆண்டிலே செய்ய போகிற அற்புத அடையாளங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் கர்த்தர் உங்களுக்காக அநேக காரியங்களை திறக்க போகிறாரு. ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய தேவனாகிய கர்த்தர், ஓ தாவீதின் திருவுக்கோளுடைய தேவன் இன்றைக்கு மாலையிலே இந்த சபையிலே அசைவாடி கொண்டிருக்கிறாரு. இந்த சபையிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரு. கரங்களை எல்லாரும் உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். We welcome you Holy Ghost to this place. Without you we can do nothing Holy Ghost. நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவரே நீரே இங்கே வர வேண்டும், உம்முடைய அபிஷேகம் எங்கள் மேல் இறங்க வேண்டும். தாவீதின் மேல் இறங்கின தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மேல் வாரோ. தாவீது தன்னுடைய கிண்ணத்தை எடுத்து வாசிக்கும் போது சவுலுக்குள் இருந்த அசுத்தாவி ஓடி போனது போல நாங்களும் இப்பொழுது இசை கருவிகளை எல்லாம் வாசித்து எங்களுக்காக நீர் கொடுத்த குரல்களை உமக்கு திருப்ப கொடுத்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற நேரத்திலே எல்லா பொல்லாத ஆவிகள் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுடைய வாழ்க்கையையும் எங்கள் வேலைகளையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களையும் பிடித்து வைத்திருந்த 2021 ஆண்டு வரையிலும் பிடித்திருந்த எல்லா
கிரியைகளோ இப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் நாங்கள் பாடி ஆராதிக்கிற வேளையிலே எல்லாவற்றையும் விரட்டி போடுவீராக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடு You've done so much for me I cannot tell it all Yes, if I held 10,000 tongues It still wouldn't be enough God that heals my sickness When you heal completely This is an African song, sing it with us along everybody A God that knows my heart Yes, you are my living water What shall I render to my Jehovah? What shall I render to Jehovah? For he has done so very much for me Everybody sing with me, what shall I render? What shall I render to Jehovah? For he has done so very much for me. What shall I render to Jehovah? For he has done so very much for me. Yellow my soul, what shall I render? What shall I render? Jehovah. Come on everybody, for he has done so much for you. He has done so much in your lives. He has done so much for every one of us. Oh, come on.
take it, my sweet Lord Jesus. Take my thanksgiving. We give you all the glory, praise, and honor, Lord, for you alone deserve it, Master. Yella karangala verthi soluma. Yella thudi. Yella ganam. Yella magimai. Yella puvar. Yella kirti. Yella machimai. Engal andavarum. Engal rakshagarum. Engal enga chakradhipathiyagiya. Yesuve avan koduvarukke tharugrom. மீதியான நேரத்தை பரிசுத்தாவியான பொறுப்பில் எடுத்து நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட வாக்குத்தத்தம் இந்த புது வருஷத்திலே ஏசையா 35:10. ஏசையா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஒடிப்பும். அதாவது இவ்வசனம் 1000 வருட அரசாட்சியில் இருப்பவர்கள் அனுபவிக்கும் மேன்மையை குறித்து சொல்வது. ஆனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாளில் அனுபவிக்க இருக்கின்ற அந்த மகிமையான அனுபவத்தை ஏன் இந்த பூலோகத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாதா? பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதாங்க. நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஏசையா 35:10 எனக்கு அருமையானவள் இந்த வசனம் முழுசு படிக்கும் பொழுது 1000 வருட அரசாட்சி அந்த நாட்களை அனுபவிக்க போறத இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுதே நீங்கள் அனுபவிக்காவிட்டால், இந்த பூலோகத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால் மீட்கப்பட்டவர்கள். நான் சொல்லுவது விசேஷமாய் அண்டர்லைன் பண்ணி சொல்லும்படியாய் விரும்புகிறேன். மீட்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட மீட்கப்பட்டவர்களுக்கு சஞ்சலமும் இல்லை, தவிப்பும் இல்லை. ஹலேலூயா! உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு என்னும் பணியை இன்றைக்கு என்னுடைய மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்ன தெரியுங்களா? ரட்சிப்பின் பணி. இந்த ரட்சிப்பின் பணியை ஒரு சாரார் மாத்திரம் செய்ய முடியாது. இந்த ரட்சிப்பின் பணி என்பது இரு பாலருக்கும் உரியது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்களுக்கும் உரியது, பெண்களுக்கும் உரியது. இருவரும் ரட்சிப்பின் பணியிலே சமமானவர்கள் என்று சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். ஏனெனில் உயிரிழந்து போய்கொண்டிருக்கின்ற ஜீவன்களுக்காய், உயிரிழந்து போய்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காய், உயிரிழந்து போயிருக்கின்ற மக்களுக்காய், அந்த மக்களை மீட்டெடுக்கும்படியாய் இந்த பூலோகத்திலே மீட்கப்பட்ட ஜனங்கள் மாத்திரமே முன்பதாய் நிற்க முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த மீட்கப்பட்ட மக்கள் எனக்கு அருமையான எஸ்தரின் புஸ்தகம் 9:21 நாம் பார்க்கிறோம். வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14-15 தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாக ஆசரித்து. எனக்கு அருமையானவளே, எங்க வருது பார்த்தீங்களா? ஏசையா 35:10 நான் ஆரம்பிக்கிறேன். ஆனா இது எஸ்தரின் புஸ்தகம் 9:21 பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே காணப்பட்ட அந்த மக்களுக்கு அவர்களுக்கு கிடைத்த அந்த சஞ்சலம் தவிப்பு, அவர்களுக்கு கிடைத்த அந்த துக்கம், அவர்களுக்கு கிடைத்த அந்த மகிழ்ச்சி என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நமக்கும் உண்டு என்று சொல்லும்படியாய் விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 3:13 பார்க்கும் பொழுது யூதர்களுக்கு கிடைத்த வெற்றியில் ஆதார் மாதமான 12-13 தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. ஆமென். எப்ப தெரியுங்களா? ஆதார் மாதமான 12-13 தேதியாகிய ஒரே நாளிலே, 12-ஆம் மாதம். ஆமேன். என கருமையானவர்களே, கடந்த வருஷம் 12-ஆம் மாதம் வரைக்குமாய் பட்ட துன்பங்கள், பட்ட பாடுகள், பட்ட வேதனைகள், பட்ட துயரங்கள். ஹல்லேலூயா! என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த யூதர்களுக்கு மகிழ்ச்சியும், அந்த யூதர்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும், அவர்கள் துக்கம் மாறி போவதற்கு ஒரு விசேஷமான காரியம் ஒன்று உண்டு. எனக்கு அருமையான கர்த்தருடைய, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஜனங்களுக்கு
எந்த எதிர்ப்பும் எந்த கொடியின் கொடூர நோய்களும் அது மாத்திரமல்ல இந்த உலகத்திலே காணப்படுகிற தீய சக்திகள் நமக்கு எதிராக எழும்பிக் கொண்டிருக்கிற ஆயுதங்கள் இவைகள் அனைத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மகிழ்ச்சிக்குள் இப்படிப்பட்ட ஆரவாரத்துக்குள் இப்படிப்பட்ட சஞ்சலமும் தவிப்பும் போகக்கூடிய நிலைமைக்குள் நீங்களும் நானும் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஏட்டை நம்முடைய சரித்திரத்தை தேவன் நமக்கு மாற்றி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஆமென். எப்பவுமே சஞ்சலமும் தவிப்பும் நமக்கு இருக்கிற பாரமும் நமக்கு இருக்கிற கண்ணீரும் நமக்கு இருக்கிற உபத்திரமும் சுலபமாக போயிடவே போயிடாது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இன்றைக்கு பெரிய பரிசுத்தவான்கள் வேதத்திலே காணப்படுகிற மிக முக்கியமான தலை சிறந்த மனிதர்கள் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்கிறதான வேளையிலே அவர்களுக்கு எத்தனை சஞ்சலங்கள் எத்தனை வேதனைகள் எத்தனை துக்கங்கள் அவையெல்லாம் கடந்த பின்னுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். ஒரு பெரிய உயர்வை என் தேவன் கொடுத்தார் என்று வேதத்தின் அடிப்படையிலே பல பரிசுத்தவான்களை பல கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து நாம் அடுக்கிக் கொண்டே போக முடியும். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த எதிர்ப்புகள் இப்படிப்பட்ட இனி வரும் நாட்களை சத்தியத்தை கேட்கக்கூடாதபடிக்கு இந்த சத்தியத்தை கூட கேட்கக்கூடாதபடிக்கு நம்முடைய காதுகள் அடைக்கப்படும்படியாய் அப்படிப்பட்ட கொடுமையான நாட்கள் இனி வரும் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவளே என கருமையானவளே அதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு எஸ்தரை போல் வீறு கொண்டு எழு. எஸ்தரை போல் வீறு கொண்டு எழு. மொர்தேக்காய் போல் வைராக்கியமாய் நல்ல ஆலோசகராய் இரு. ஆமென். நான் எதுக்கு தெரியுமா இந்த தலைப்பு எடுத்தேன்? இந்த காலம் நெருக்கமான காலம். நெருக்கப்பட்டிருக்கிறோம் நாம் எல்லோரும் நெருக்கப்பட்டிருக்கிறோம். இனி வரப்போக காலத்தில் எவ்வளவு நெருக்கங்கள் எவ்வளவு எதிர்ப்புகள் எவ்வளவு நம்மை நசுக்கக்கூடிய வேதனைகள் வரும் என்று நமக்கே தெரியாது. பிரியமானவர்களே என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம வீறு கொண்டு எழாவிட்டால் இன்றைக்கு நாம் அனைவருமாய் சேர்ந்து அந்த திறப்பின் வாசலிலே நிற்காவிட்டால் யாருக்கும் எங்க ரட்சிப்பு வரும்? எங்க ரட்சிப்பு கிடைக்கும்? எந்த இடத்துல மனிதர்கள் சமாதானமாக இருக்க முடியும்? எந்த இடத்துல மனிதர்களுக்கு சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் இல்லையே? நிரந்தரமாக இருந்து கொண்டேதான் இருக்கும். பிரியமானவளே அதற்காகத்தான் இந்த செய்தி. என கருமையானவளே எஸ்தரை போல் வீறு கொண்டு எழு. ஆமென். இருப்பாலருக்கும் உரியது என்று சொன்னேன். ரட்சிப்பின் அந்த ரட்சிப்பை கொடுக்க வேண்டிய அந்த பங்கு அந்த ரட்சிப்பை கொடுக்க வேண்டிய அந்த முழுமையான பணி அந்த ரட்சிப்பை கொடுக்க வேண்டிய அந்த முழுமையான வேலை இருப்பாலருக்கும் என்று சொன்னேன். ஆண்களுக்கும் உரியது பெண்களுக்கும் உரியது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அதற்கு சில குவாலிட்டிஸ் வேணும் சில தகுதிகள் வேண்டும். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பயபக்தி மிகுந்த பயபக்தி கர்த்தருடைய பயம் கீழ்ப்படிதல் சுத்த இருதயம் எல்லாவற்றை காட்டிலும் பரிசுத்தம் மிக மிக முக்கியமானது. அந்த பரிசுத்தம் இல்லாமல் இன்றைக்கு ஒருபோதும் யாரும் எந்த ஒரு கர்த்தருடைய வேலையும் நாம் செய்யவே முடியாது. அப்படி செய்வோமாகில் அந்த வேலை விருதாவாய் போகும். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை மீட்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அந்த மீட்கப்பட்டவர்கள் என்பதற்குரிய அர்த்தத்தை புரிந்து அந்த மீட்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தத்திற்கு ஏற்ப இன்றைக்கு நாம் நம்மை இந்த புது வருஷத்திலே 2022 வருஷத்திலே நாம் நம்மை புதுப்பித்து கொண்டு நம்மை ஒரு புதிய சிருஷ்டிகளாய் புதிய மனிதர்களாய் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து இந்த நாட்களிலே நாம் எழும்பும்படியாய் நாம் அனைவரும் நிற்கும்படியாய் இந்த வருஷத்தில் நம்ம நிற்கலன்னு வச்சுங்களேன் இந்த வருஷத்தில் நம்ம எழும்பலன்னு வச்சுங்களேன் நிச்சயமானவருடைய நிலைமை மிகவும் பரிதாபம் மிகவும் பரிதாபம். அல்லேலூயா. என கருமையான ஏன் இந்த எஸ்தரின் சரித்திரத்தை நான் எடுத்தேன் என்று சொன்னால் இந்த சரித்திரத்திலே இந்த பழைய ஏற்பாட்டிலே பெண்கள் பெயரில் அமைந்த இரண்டாவது நூல் இந்த எஸ்தரின் சரித்திரம். முதலாவது நூல் ரூத், இரண்டாவது நூல் வந்து எஸ்தரின் சரித்திரம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த சரித்திரத்தை ஆழ்ந்து படிக்கிறதான வேளையிலே மொர்தேக்காயால் வளர்க்கப்பட்ட பெண் நட்சத்திரம் என்கின்ற தாரகை
நட்சத்திரம் தாரகை என்று பொருள் கொள்ளக்கூடிய எஸ்தர் இந்த பெண்ணை பார்க்கும் பொழுது என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இவள் தாய் தகப்பனற்ற பெண் ஒரு அநாதை ஒரு ஏழை யாரும் இல்லாத ஒரு பெண் ஆமென் எந்த விதத்திலையும் இந்த பொண்ணுக்கு உயர்வு கிடைக்கும் என்பதை அவ துளி கூட தன்னுடைய இருதயத்திலே சிந்தித்து பார்த்திருக்க மாட்டாள் நினைத்து கூட இருக்க மாட்டார் இன்றைக்கு ஆசீர்வாதம் எப்படி திரும்ப வரும் எதிர்பாராத விதத்திலே வரும் என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எனக்கு படிப்பு இல்லை எனக்கு வேலை இல்லை எனக்கு அந்தஸ்து இல்லை எனக்கு நான் செய்யக்கூடிய இந்த காரியத்துக்குரிய தகுதி எனக்கு இல்லை நான் எல்லாம் இழந்து போயிட்டேன் எனக்கு வயசாயிடுச்சு என்னால் நடக்க முடியல என்னால் பாட முடியல பேச முடியல இனி நான் இருந்து என்ன பிரயோஜனம் நம்மை நாமே வாட்டி கொண்டிருக்கிறோம் என கருமையானவளே எஸ்தரை பார்க்கும் பொழுது எஸ்தர் எஸ்தரின் சரித்திரம் நமக்கு ஒரு பாடமாய் அமைகிறது பிரியமானவளே ஒன்றுமில்லாத ஒரு பெண் எதுவுமில்லாத ஒரு பெண் ஒரு ஏழை பெண் ஒரு சாதாரண அதுவும் இந்த பெண்ணை பார்க்கும் பொழுது ரொம்ப சாதாரண ஒரு பெண் அது மாத்திரமல்ல மொர்தெகாய் எடுத்துங்களேன் அவர் யாரு அவரும் ஒரு சாதாரண மனுஷன் ஆமென் பிரபலமான ஒரு மனிதன் கிடையாது என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ரெண்டு பேரை பார்த்தாலும் ரெண்டு பேருக்குள்ளையும் பார்க்கும் பொழுது ஒரு தாழ்ந்த ஒன்றுமில்லாத ஒரு தகுதிக்குட்பட்ட மனிதர்கள் என்று சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன் என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தகுதி இல்லாத உன்னை தகுதியற்ற நம்மை என் தேவன் இந்த புது வருஷத்திலே தகுதி படுத்தும்படியாய் நிறுத்தப் போகிறார் எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா அல்லேலூயா எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லாதீங்க ஆமென் எல்லா தகுதியும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஆமென் எல்லா தகுதியும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் எல்லா வரங்களையும் கர்த்தர் கொடுத்துக்கிறார் எல்லா கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்துக்கிறார் ஆனால் அதனை வெளியில கொண்டு வர வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமையாய் இருக்கின்றது என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்போஸ்தலர் 10:34 சொல்லப்பட்டபடி அவர் பச்சபாதம் உடையவரே அல்ல யார் எவர் என்று பார்க்கிறவர் அல்ல உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஆண்டவர் ஆண்டவர் அப்படி பார்க்கவே மாட்டார் ஏழை பணக்காரர் அந்தஸ்து உள்ளவர்கள் அந்தஸ்து இல்லாதவர்கள் இல்லை பெரியமானவர்களே யார் ஒன்றும் இல்லையோ அவர்கள் தான் கர்த்தருக்கு தேவை யார் இல்லாதவர்களோ அவர்கள் தான் கர்த்தருக்கு தேவை என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆனா ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு உடனே கிடைக்கவே கிடைக்காது ஆமென் ஆசீர்வாதம் உடனே கிடைக்கவே கிடைக்காது அதுல நிறைய போராட்டம் இருக்கிறது நாம் போராட வேண்டிய பல காரியங்கள் உண்டு என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அதிலே பார்க்கும் பொழுது என கருமையானவளே ஒரு மரமோ ஒரு செடியோ இன்னைக்கு ஒரு விதை போட்டு விளைய செய்கிறோம் என்று சொல்லி வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அந்த மரமோ செடியோ அது விதை போட்டோன்னா அப்படியே பெருசாகி அப்படியே நம்மளுக்கு உடனே கனி கொடுத்து உடனே நம்மளுக்கு பலன் அளித்து உதவி செய்தா இல்லையே இல்லை அதற்குரிய காரியங்களில் சிலவற்றை நாம் செய்ய வேண்டும் நல்ல நிலத்தை கொடுத்தணும் பண்படுத்தணும் விதையை போடணும் அதற்கு பிறகு நீர் பாய்ச்சணும் அது விளையும் பொழுது அதற்கு இடையில சில களைகள் வரும் சில வேண்டாத களைகள் வரும் அந்த களைகள் எல்லாம் பிடுங்கி எறியணும் அதற்கு பிறகு ஏற்ற காலத்திலே அதனதன் காலத்திலே ஏற்ற காலத்திலே அது கனி கொடுக்கிறதாய் அமையும் என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த எஸ்தரின் சரித்திரத்திலே நாம் பார்ப்பது மிக மிக முக்கியமானது ஆகையினாலே ஆசீர்வாதம் என்பது பல படிகளை தாண்டி பல வேதனைகளை தாண்டி பல துன்பங்களை தாண்டி கிடைக்குது பார்த்தீங்களா அதாங்க உண்மையான ஆசீர்வாதம் ஹல்லேலூயா நம்ம கேட்டவன கிடைக்குது பார்த்தியா அது உடனே போயிடும் துரிதமாய் வரும் ஆசீர்வாதம் நலச்சு நிற்காது ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வேரூன்றி காத்திருந்து 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 பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதம் பெரியது என்று சொல்லும்படியாய் விரும்புகிறேன் அதை பார்க்கும் பொழுது அப்பா சொல்கிறார் மகள் கேட்கிறாள் ஆமென் சரித்திரத்தில் பார்க்குறோம் அப்பா சொல்றாரு மக கேட்கிறார் என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே மக கேட்கிறார் ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆமென் இன்னைக்கு பெண்களால் ஊழியம் செய்ய முடியும் பெண்களால் எழுந்து நிற்க முடியும் பெண்களால் சாதிக்க முடியும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த செய்தியை முதலில் அறிவித்தவர்கள் பெண்கள் தான் அதை நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடியது ஆனால் என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்களுடைய ஆலோசனை ஆமென்
ஆண்களுடைய எச்சரிப்பு இல்லாமல் பெண்களால நிக்கவே முடியாது. ஆமென். ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா? இல்ல சிஸ்டர். ஏன் அவங்க இருந்தா தான் நான் செய்ய முடியுமா? அவங்க இருந்தா தான் நான் நடக்க முடியுமா? இதை நான் சொல்றேங்க, அனுபவித்து சொல்றேங்க. ஆலோசனை கொடுக்க நிச்சயமாய் ஆண்கள் தேவை. ஆமென். நமக்கு ஆலோசனை கொடுக்க எச்சரிப்பு கொடுக்க ஒரு முர்த்தேக்காய். என கருமையாரவளே எஸ்தருக்கு ஒரு முர்த்தேக்காய் காணப்பட்டார். முர்த்தேக்காய் பக்க பலனாய் இருந்தார். அவ்வப்போது அரண்மனைக்குள் மா மகளே அரண்மனைக்குள்ள இருக்கிற அந்த அரண்மனையினுடைய சுகம், அந்த அரண்மனையிலே காணப்படுகிற சிற்றின்பங்கள், அந்த அரண்மனையிலே காணப்படுகிற பலதரப்பட்ட உனக்கு விருப்பமான காரியங்கள் எல்லாவற்றையும் நீ சுகித்து பார்த்து கொண்டு அனுபவித்து கொண்டு இதுவே போதும் என்று சொல்லி அமர்ந்து விடாதே, அமர்ந்து விடாதே. வெளியிலே ஒரு கூட்டம் அழுது கொண்டிருக்கிறது, வெளியிலே ஒரு கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது, வெளியிலே ஒரு கூட்டம் நசுக்கி சாகடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சத்ருவாகிய ஒரு மனிதன், ஆமான் எனப்பட்ட மனுஷன், என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ உள்ள சும்மா உட்கார்ந்திருக்காத. ஆமென். அரண்மனைக்குள் எஸ்தர், அரண்மனை வாசலில் மொர்தெக்காய். ஆமென். எப்படி பாத்தீங்களா? அரண்மனைக்குள் எஸ்தர், அரண்மனை வாசலில் மொர்தெக்காய். அரண்மனைக்குள்ள ஒரு மனுஷன் போக முடியாது, முடியாத ஒரு பகுதிக்கு வெளியிலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன், வெளியிலிருந்து எச்சரிப்பு, வெளியிலிருந்து இதை செய் அதை செய் இப்படி செய் இவையெல்லாம் செய்தால்தான் நாம் பிழைக்க முடியும். ஏமே. இன்றைக்கு மற்றவங்களுக்கு எச்சரிப்பு கொடுங்க. ஹலேலூயா. அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு சும்மா நானும் வந்தேன், நானும் இருந்தேன், நானும் வாழ்ந்தேன், நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, இதையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்படி போய்விடவே கூடாது. பிரியமார்களே, இது கடைசி நாட்கள். இந்த கடைசி நாட்களிலே ஒரு எழுப்புதலின் தீ, ஒரு எழுப்புதலின் தீ பற்றி இந்த உலகமெங்கும் எரிய வேண்டும். ஆமென். அந்த எழுப்புதலின் தீ பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்களும் நானும் உங்கள் குடும்பமும் என்னுடைய குடும்பமும் காரணமாயிருக்க வேண்டும். அந்த எழுப்புதலின் தீ இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளியில இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. உள்ள அந்த அம்மா உள்ள போய் போய் ஒன்று ஒன்றுத்தையும் கேட்ட, ஐயோ என்னை ராஜா கூப்பிடலையே, இந்த 30 நாள் அளவு நான் என்ன பண்ணுவேன், நான் போக முடியாதே சொல்றாரு. வெளியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, வெளியிலேருந்து எச்சரிப்பு வருது. இந்த காலத்திலே நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும். என்ன பண்ணுவார் இல்லையே அந்த பெண்? சுகத்தை அனுபவிச்சாளா? சந்தோஷத்தை அனுபவிச்சாளா? அதை பார்த்து கொண்டிருந்தாளா? இல்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகத்து சிற்றின்பங்கள், இந்த உலகத்து ஆசாபாசங்கள், இன்றைக்கு இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை பார்த்து 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 கர்த்தரையே மறந்து விடுகிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கின்றது. இல்லை பிரியமானவர்களே, நான் சொல்ற முதல் கர்த்தர் ஆமென். அதுக்கு அடுத்தது தான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அனைத்து உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் என்று சொல்லும்படியாய் குறிப்பிடும்படியாய் நான் விரும்புகிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த உடனே என்ன செய்யறா தெரியுமா? நான் செத்தாலும் சாகிறேன். இதுதான் மீட்பு, இதுதான் மீட்பு. நான் செத்தாலும் சாகிறேன். ராஜா கூப்பிடல, என்ன அழைக்கல. ராஜா கூப்பிடாம போனா விபரீதம், விபரீதம். ஆனா கூட பரவாயில்ல, கூப்பிடாவிட்டாலும் சட்டத்தை மீறி, சட்டத்தை மீறி நான் நுழைவேன், நான் நுழைவேன், ராஜாவிடம் போய் நிற்பேன். சொன்னாளா இல்லையா? என கருமையார்களே, அது கூட எப்படி தெரியுமா வந்தது? சும்மா வரல. அந்த வீறு கொண்டு எழுகின்ற அந்த மனப்பான்மை, அந்த தனக்குள் காணப்பட்ட அந்த எழுப்புதல், எஸ்தருக்குள் காணப்பட்ட அந்த அக்கறி சும்மா வரல, சும்மா வரல. என்ன செய்தா? இன்ஸ்ட்ரக்ஷன் வெளியிலிருந்து வருது மொர்தெக்காய் கிட்ட, நீயும் உன் தாதிமார்களும் உள்ளுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. அரண்மனைக்குள் நானும் சூசா நகரத்து ஜனங்களை வெளியிலிருந்து ஜெபம் பண்ணுறோம். ஆமென். இன்னைக்கு உள்ளேயும் ஜெபம் பண்ணோம், வெளியிலையும் ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள வந்து மாத்திரம் ஜபிப்பது கிடையாது. ஆமென். சில கூட்டங்களில் மாத்திரம் சென்று ஜபிப்பது கிடையாது, சில பரிசுத்த இடங்களுக்கு மட்டும் சென்று அங்கு ஜபிப்பது கிடையாது. பிரியமானவர்களே, நீ ஆவிக்குள்ளாய் பரப்பட்டு இரவும் பகலும் ஜனங்களை மீட்கும்படியாய், இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாய் இந்த கடைசி நாட்களிலே
தெய்வத்தோடு கூட போராடி ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கின்றது. ஹல்லேலூயா. உள்ள போட்ட ஜெபம் சும்மா போய் நிக்கல, சட்டத்தை மீறியவா. அவளுக்குள்ள எழுந்த தைரியம், மூன்று நாட்கள் புசிக்காமலும் குடியாமலும் இருந்து, எங்களுக்கு ஒரு சத்துரு இருக்கானா, எங்களை அழிக்கிறதுக்கு சட்டம் போட்டானா, எங்களை அழிக்கிறதுக்கு நகலை அனுப்பி சூசா நகரத்து மக்களை கலங்க வச்சானா, நான் சும்மா இருக்க மாட்டேன், அவனை நான் கலங்கடிப்பேன். வெளியில சொன்னாளா, வெளியில சொன்னாளா, தனக்கு இருக்க பலத்தை வெளியில காட்டினாளா? இல்லை பிரியமானவளே, இல்லை பிரியமான. உன்னுடைய பலன் எங்க தெரியுமா இருக்கணும்? ஆமேன். மற்றவங்க கிட்ட போய் சண்டை போறதில்ல இல்லை. உங்க பலன் எங்க தெரியுமா இருக்கணும்? மற்றவங்க கிட்ட போய் போராடுறதில்ல இல்லை. உங்க பலன் எங்க தெரியுமா இருக்கணும்? எங்க இருக்கணும் தெரியுமா? உன் முழங்கால் இருக்கணும். ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்திலே உட்கார்ந்து வேரூன்றி காத்திருந்து இரவும் பகலமாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற அந்த ஜெபம், அந்த ஜெபம் இன்னங்க இனி வரப்போகிற சட்டத்தை கூட மாத்துங்க. ஹல்லேலூயா. சட்டம் எதுவாக இருந்தால் நம்மளுக்கு என்ன பயம்? ஆமேன். அந்த சட்டத்தை மாற்றி அமைக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்பேற்பட்ட சட்டத்தையும் மாற்ற வல்லவர். இன்றைக்கு பயம் கொண்டு, இன்றைக்கு திகிலோடு கூட என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன நிகழுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு சூசா நகரம் கலங்கிற்று. ஆகாஸ்வேரு ராஜாவினுடைய 127 நாடுகளுக்கு நகல்கள் அனுப்பப்பட்டது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சாதாரண ஒரு காரியம் அல்ல. எஸ்தர் ஒரே ஒரு பெண், ஒரே ஒரு பெண், எச்சரிப்பு கொடுத்த ஒரே ஒரு மனிதன். ஹல்லேலூயா. இந்த மீட்புக்கு காரண கர்த்தாவாய் இருந்த இருவர் என்று சொல்லுபடியாய் நான் விரும்புகிறேன். போய் நின்னா, போய் நின்னவன ராஜா என்ன பண்ணுறா தெரியுமா? அவர் கண்ணில் இறக்க வந்துடுது. அது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்தரின் சரித்திரத்தில், அவளை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இறக்க வந்துருச்சான். ஆமேன். எப்படி தெரியுமா? அவ என்ன சாதாரண பொண்ணு. இன்னைக்கு இந்த உலகத்தை அசைக்கிறது கூட நம்மளால் முடியுங்க. எப்படி தெரியுமா? நம்ம பண்ணுற ஜபம் இருக்கு பத்தியா, அந்த ஜபத்தினால கரையாத உள்ளம் கூட கரைஞ்சிரும். இரும்பு போல இருக்கும், பாறாங்கல் போல இருக்கும் சில இருதயம். அந்த இருதயத்தை நம்ம ஜபத்தினாலே உடைக்க முடியும். நம்ம ஜபத்தினால உடைச்சி நம்ம முன்னேறும்படியாய் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சிங் ஸ்பிரிட்டை நம்முடைய தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, செத்தாலும் சாவரன் போனான் ராஜா கிட்ட. ராஜா கண்களிலே இரக்கம் கிடைத்தது. சும்மா இருந்தாளா? ராஜா கேட்டார், எஸ்தர் ராஜா தே உன் வேண்டதில்லை, ஒரு முறை இல்லை நாலு முறை கேட்டார், திரும்ப திரும்ப கேட்கிறாரு. சரித்திரத்தை படித்தா தெரியும். அவன் என்ன தெரியுமா சொல்றா? ராஜா, நான் பண்ற விருந்துக்கு நீங்க வரணும். உங்க கூட அந்த சத்ரு கிராமத்தி அந்த ஆமான் அவனையும் கூட்டினார். இல்ல சாரல் நவரோஜி அம்மா பாடின ஒரு பாடல், சத்ருவின் கோட்டை தகர்த்தெறிய சத்திய தேவன் சாத்தானின் சேனை நடுங்கிடவே பறை சாற்றி ஆர்ப்பரிப்போம், பறை சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கோடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. அந்த வார்த்தை என் பிரசங்கத்துக்கு ஆப்டா இருந்தது. சத்ருவின் கோட்டை தகர்த்தெறிய சத்தியம். ஆமேன். சத்ரு கோட்டை உடஞ்சி எது நிற்குமா? சத்தியம் நிலைத்து நிற்கும். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அர்த்த புஷ்டி உள்ள ஒரு பாடல். ஆமேன். போனா விருந்துக்கு கூப்பிட்டா ஒன்னும் பேசல, எதையுமே பேசல ராஜா கிட்ட. அமைதலாயிருந்து பொறுமையாயிருந்து தன்னுடைய காரியத்தை சாதித்தாள் எஸ்தர் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவேசப்பட வேண்டாம், இன்னைக்கு கோபப்பட வேண்டாம். இன்னைக்கு முன்னால் நின்றுக்கிற எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு அது கிடைக்கலையே, இந்த மனுஷன் என்னை நொந்தி புடைக்கிறானே, இந்த மனுஷன் என்னை நொஞ்சி புடைக்கிறாங்களே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே,
நொந்து நூலா போயிட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க. அதற்கு மாறாய் மொத்த நம்முடைய விசுவாசத்தையும் மொத்த நம்முடைய பலத்தையும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் செலுத்தும் பொழுது நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து மாத்திரமல்ல நமக்கு வெற்றி கொடி ஏற்றி இந்த உலகத்துல தலை நிமிர்ந்து வாழும்படியாய் நம்மை வாழ வைக்கும் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. என கர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன செய்த தெரியுமா? விருந்துக்கு கூப்பிட்டான். சத்ரு ஆமானும் வந்தான். எந்த ஆமான் சதி திட்டம் பண்ணி ஜனங்களை அழிக்கணும்னு திட்டப்பட்டானோ அதே ஆமான். அதுவும் இன்னொன்று பண்ணான், முர்த்தேக்காய் அரண்மனையின் வாசல் இருந்த முர்த்தேக்காய் அவனை பார்த்து வணங்கலை, நமஸ்கரிக்கலை, அவனுக்கு மரியாதை செலுத்தலைன்னு சொல்லி அவனுக்கு ஒரு தூக்கு மேடையை வீட்டில் ஆயத்தப்படுத்துறான். பாருங்க, எல்லாம் ரைட் டைம். அதாவது நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு அற்புதம் வரணும்னா அதற்கென்று ஒரு வேளை உண்டு. அந்த வேளை கர்த்தருடைய வேளை, கர்த்தருடைய காலம் இல்லாமல் ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பது ரொம்ப லேட்டாகும். அது ரொம்ப ரொம்ப லேட்டாகும், அது உடனே வராது. பார்த்தீங்களா? அதாவது ராஜா மேல் கை போட பார்த்த மனுஷர்களை குறித்து நடவடிக்கை புஸ்தகத்தில் எழுதப்பட்டாயிற்று. ஆனால் எந்த நேரத்தில் தெரியுமா ராஜா வாசிக்கிறாரு? எந்த வேளையிலேயே மொர்த்தேக்காய்க்காய் தூக்கு மேடை நியமிக்கப்பட்டதோ அந்த வேளையில தான் ராத்திரி நேரத்துல தூக்க வராமல் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை வாசிக்கிறதான வேளையில மொர்த்தேக்காய் பெயர் எழுதப்பட்டிருந்தது. ஹலேலூயா, ஹலேலூயா. எனக்கு கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேளைன்னு ஒன்று இருக்குங்க உன் வாழ்க்கையில, கர்த்தருடைய நேரம்னு ஒன்று இருக்குங்க உங்க வாழ்க்கையில. எதுவுமே துரிதமா வந்துடாது. இல்லை பிரியமானவளே, நமக்கு தூக்கு மேடை ஆயத்தமாகும், நமக்கு எதிர்ப்புகள் வரும், நமக்கு எதிரிகள் எழும்புவார்கள். அப்படி எழும்பிக் கொண்டே போகும்போதுதான் மறுபக்கத்திலே கர்த்தர் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றிக்கொண்டே இருப்பார். அது உங்களுக்கும் தெரியாது, அது எனக்கும் தெரியாது. நம் வாழ்க்கையில் இருக்க சில அனுபவங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மறைக்கப்பட்ட அனுபவங்கள் வெளிவருவது மிகவும் கடினம். ஆனால் கர்த்தருடைய நாளிலே, கர்த்தர் ஏற்படுத்தும் வேளையிலே நிச்சயமாய் தகுந்த நேரத்திலே வெளிவரும். அந்த ராத்திரில படுகிறார், படிச்சா மொர்த்தேக்காய்க்கு செய்ய வேண்டிய மேன்மையான காரியத்தை ஏன் செய்யலன்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. அங்க தூக்கு மேடை, இங்க ராஜா, ஏன் மொர்த்தேக்காயை கனப்படுத்தவில்லை? ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் நடக்கும். நம்மளை இகழ்ந்து கொண்டு, நம்மளை பரிகசித்து கொண்டு, நம்மளை கீழ்த்தரமாக்கி கொண்டு, ஒன்றுமில்லாத குப்பைன்னு சொல்லி, தூசின்னு சொல்லி நம்மளை தள்ளி விடுகிற மனிதர்களுக்கு முன்பதாய் ஹல்லேலூயா. நம் தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வல்லமைப்படுத்தவராயிருக்கிறார். அதனால பயந்து போவாதீங்க. 2022 வருஷத்துல ஆமேன் நம்மெல்லாம் ஜெயக்கொடி ஏற்றுவோம். ஆமேன். என கருமையானவளே விருந்து கூப்பிடுறா, சைலண்டா காரியத்தை சாதிக்கிறான். ஆமேன். சைலண்டா காரியத்தை சாதிக்கிறான். ராஜா கிட்ட எதை கேட்கணுமோ எப்படி கேட்கணுமோ அழகா கேட்டு அழகா காரியத்தை முடிக்கிறான். இதுதாங்க எஸ்திரக்குள் காணப்பட்ட நற்குணங்கள், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். என கருமையானவளே, மொர்த்தேக்காய்க்கும் ஒரு உயர்வு கொடுக்கணும்னு சொல்லி ராஜா ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு. ராஜ மேன்மை, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் சாதாரணமல்ல, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். அது மாத்திரமல்ல, மொர்த்தேக்காய்க்காய் போடப்பட்ட தூக்கு மேடை, அந்த தூக்கு மேடையிலே ஆமானை கொண்டு போடும்படியாய், ஆமானை தொங்க விடும்படியாய், சத்ருவாகிய ஆமானை அழிக்கும்படியாய் ராஜா கட்டளை கொடுத்தார். என கருமையானவளே, இன்றைக்கு நாம் அனைவருமாய் நமக்கு எதிராயிருக்கும் சத்ருவை, நமக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிற சத்ருவை, நமக்கு விரோதமாய் இருக்கின்ற ஆமான்களை, ஆமான் என்ற சத்ரு நமக்கு விரோதமா இருக்காங்க பார்த்தீங்களா, எத்தனை பேர், அவர்கள் அத்தனை பேரையும் நம்முடைய தேவன் இந்த 2022 அழிக்கப் போகிறார். உனக்கு விரோதமாய் எழும்பப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். ஏன்? நீ கர்த்தருடைய சுதந்திரம், நீ கர்த்தருடைய சுதந்திரம். ஆகினாலே நிச்சயமாய் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அன்றைக்கு அரண்மனை வாசலிலே கிடந்த மொர்த்தேக்காய் ஒரு பெரிய மேன்மை வகித்தது போல,
ஏழை பெண்ணாய் பிறந்த எஸ்தர் ஒரு ராஜாத்தி என்ற ஒரு ஸ்தானத்தை அடைந்தது போல எதையும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்த தேவன் உன் வாழ்க்கையின் ஏட்டை உன் சரித்திரத்தை இந்த 2022 வருஷம் நிச்சயமாய் மாற்றுவார் நிச்சயமாய் மாற்றுவார் நிச்சயமாய் மாற்றுவார் உன் ஜபத்திற்கு நிச்சயமாய் பதில் வருகிறது சஞ்சலமும் அதை பார்த்தீங்கன்னா கடைசியில் அதான வாஸ்தவம் பார்த்தீங்களா யூதருக்கு சஞ்சலமும் தவிப்பும் போயிற்று அந்த அந்த வருஷா வருஷம் அதை அனுசரித்து யூதர்கள் அந்த நகல் திருப்பி அனுப்பப்பட்டது பார்த்தீங்களா அதாவது முதல்ல பார்க்கும்போது சூசான் நகரம் கலங்கிற்று 3:15 எஸ்தர் 3:15 அதே எஸ்தர் 8:15 சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது ஹலேலூயா என்ன அழகு பார்த்தீங்களா என்ன அழகு கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார் வீறு கொண்டு எழு எஸ்தரை போல மொர்தெக்காயை போல மற்றவளுக்கு ஆலோசனையும் எச்சரிப்பையும் வழங்கி மீட்கப்பட்டவர்களாகிய நாம் கர்த்தருக்காக இந்த புது வருஷத்திலே இரட்சிப்பை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு இந்த சுவையான இரட்சிப்பை வாரி வழங்கி மற்றவர்களையும் இந்த பங்கிலே சேர்க்கும்படியாய் ஆசித்து என் செய்தியை நான் முடிக்கிறேன் கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென் எல்லோர் கண்களை மூடுவோம் ஹல்லேலூயா எல்லோரும் கண்களை மூடுவோம் ஹல்லேலூயா ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே நானும் கூட எழும்புறேன் இந்த புது வருஷத்தில் என் வாழ்க்கை என் குடும்பம் எனக்குரிய சிற்றின்பங்கள் ஆசா பாசங்கள் எனக்கடுத்த காரியங்களையே சிந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்பா எனக்கடுத்த காரியங்களையே சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என் வீட்டையே எண்ணி எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் என் எதிர்காலத்தை யோசித்து யோசித்து கலங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இல்லை ஆண்டவரே ஒரு கூட்ட மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது அந்த அழிந்து கொண்டிருக்கிற உலகத்தை அந்த அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு அனுபவம் இல்லை கர்த்தாவே அந்த அனுபவத்தை கொடுக்கும்படியாய் என்னை ஒரு எஸ்தராய் எழுப்பி கொண்டிருக்கிறீர் வீர் கொண்டு எழும்பும்படியாய் என்னை ஒரு மொர்தெக்காயாய் எழுப்பி கொண்டிருக்கிறீர் செய்தியை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்கும்படியாய் இந்த வேளையிலே நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன் மரணமோ ஜீவனோ நாசமோ மோசமோ பசியோ பட்டயமோ பட்டினியோ நம்மை ஒன்றும் செய்ய முடியாது இயேசு உன்னை யுத்தம் செய்ய அழைக்கிறா மீட்பர் உன்னை ரத்தம் சிந்த அழைக்கிறா இயேசு உன்னை யுத்தம் செய்ய அழைக்கிறா
சாட்சி சேவான் போல் உன்னை அவர்